இந்த நீட் தேர்வு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. சிபிஎம் வந்து மாநிலங்களோட கையில விட்டுருங்கன்னு நம்ம சொல்றோம். பல பேர் வந்து மாநிலத்துக்கு ஒரு நிலைப்பாடா, நாடு முழுக்க ஒரே நிலைப்பாடுன்னு பேசுறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நீட்டை ஏத்துக்கணுங்கிற இடத்துக்கு தான் கொஞ்சம் நிறுத்துறாங்க. இந்த நீட் முறைகேடுகளும் நீட் விளக்கு, இதை எப்படி பார்க்கலாம் இன்னைக்கு திரும்ப விவாதத்துக்கு வந்து? குறிப்பா நீட் எக்ஸாம்னாலே நம்ம எப்படின்றத பார்க்க வேண்டிய இடமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஸ என்னன்னா, இப்போ 10வது முடிக்கிறோம், ஒரு எம்பிபிஎஸ் படிக்க வேண்டிய ஆளுனா மேக்ஸிமம் சயின்ஸ் எடுத்து குரூப்போ இல்லை பியூர் சயின்ஸோ எடுத்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிச்சு பிளஸ் டூல எவ்வளவு மதிப்பு எடுக்கிறாங்களோ அதை வச்சு அவங்களை தேர்வு செய்யக்கூடிய முறை, இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தேர்வு எடுக்க முடியாது. ஆனா இப்ப நீட் வந்த பிறகு பிளஸ் ஒன் பிளஸ் டூ என்ற இடமே வந்து காலியா போயிடுச்சு. இப்ப பணம் இருக்கிற ஆள் என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாடு முதற்கொண்டு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை பிளஸ் ஒன் வந்து ஸ்கூலுக்கே போறதில்லை. எங்க பணம் கட்டி கொடுக்குறாங்க லட்சக்கணக்கான ரூபாயோ அந்த டியூட்டோரியல் சென்டர்ல போயிட்டு அந்த டியூட்டோரியல் சென்டர் ஏதாவது ஒரு ஸ்கூல்ல வந்து இவங்களுக்கு வந்து பிளஸ் ஒன் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நான்காவாசியா ஒரு அட்டண்டன்ஸ் போடுறாங்க. 2 வருஷமும் இங்க தான் படிக்கிறாங்க. படிச்சுட்டு அப்புறம் வந்து அந்த பிளஸ் டூல கொஞ்சம் மார்க் பாஸ் வாங்கிட்டு நீட்டுக்கு போறாங்க. ஒன்று இன்னொரு ஒரு மெத்தட்னா, எலைட் ஸ்கூல்ல ஸ்கூல் பிளஸ் ஒன் பிளஸ் டூ நீங்க படிக்கிறீங்க, உள்ள நீட்டு கோச்சிங் மட்டும்தான் நடக்கும். அவங்க என்ன பண்ணணும், பிளஸ் ஒன் பிளஸ் டூ நீங்க பாஸ் வாங்குற மார்க் எடுத்துட்டு போயிடுவாங்க. இது 2வது. 3வது கட்டம் தான் ரெகுலரா பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடிச்சு பாஸும் பண்ணி நீட்டுக்கும் போறாங்க. இந்த 3 முறை இருக்கு இல்லையா, இந்த மாதிரிதான் நீட் இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம், இந்த நீட்டு எக்ஸாம் இது வந்து எவ்வளவு பெரிய வேறுபாடு உருவாக்கி இருக்கிறது. அப்ப பணம் இருப்பவர்கள் அல்லது 2 வருடத்தை நான் வெறும் நீட்டுக்கு மட்டுமே தேர்வு செய்யக்கூடிய மட்டும்தான் வந்து போக முடியாது இல்லையா, இந்த தேர்வு முறையே வந்து நம்ம வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகிறோம். 1. 2வது வந்து அந்த தேர்வு முறையில் இருக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸோடைய பிளஸ் ஒன் பிளஸ் டூ வந்து கிட்டத்தட்ட 14 to 15 வயசு, அந்த அடலசன்ஸோடைய ஒரு உற்சாகமான காலகட்டம். பிளஸ் ஒன் பிளஸ் டூ வந்து ஒரு லவபிள் இயர்ஸ், அந்த காலகட்டத்தை யாரா இருந்தாலும்னா 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிச்சவங்க வந்து ஒரு என்ஜாய் பண்ண முடியாது. அந்த பதின் பருவத்தினுடைய அழகான பருவம், அதை வந்து பிள்ளைகளை கூட்டு போயிட்டு வெறும் வந்து பயிற்சி மையத்தில் வச்சு முடக்கி மதிப்பெண் எடுத்து நீ போன்னு சொல்லக்கூடிய இடமா இருக்கு. அப்ப இந்த இடத்தெல்லாம் பார்த்தோம்னா நம்முடைய கட்சி என்ன, நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நீட் தேர்வு குறித்து ஒரு விவாதம் நடத்தப்பட வேண்டும், மாநிலங்கள் முடிவெடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். தமிழ்நாடு முழுதாக இருக்கிறது, தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிறது, இப்ப மகாராஷ்டிரா அரசாங்கம் இருக்கிறது, பல்வேறு மாநில அரசுகள் குரல் கொடுத்துருக்காங்க. இப்ப எங்க போனீங்கன்னா, நீட் வேண்டாம் என்ற முழக்கம் தான் நாடு முழுக்க மாறும். ஏன்னா இவ்வளவு ஆண்டுகளாக நம்ம நீட் தேர்வு பார்த்திருக்கிறது, அது வந்து இந்திய நாட்டுக்கு ஒரு மருத்துவர்களை உருவாக்கக்கூடியவர்களாக நீட் தேர்வு முறைகள் என்பது பட்டவர்த்தனமா நம்ம இருந்தது. இப்போ என்னன்னா, இப்போ வந்து ரிசல்ட்ஸ் மூலமாக அது இன்னும் உண்மை என்று வருது. இப்ப கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அரசியல் தலைமைக்கு குழுவே என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, நீட் தேர்வு முறைகள் குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு அது சார்ந்த நடவடிக்கைக்கு போகணும்னு சொல்றாங்க. நீட் தேர்வை எதிர்த்து நாடு முழுக்க போராடுறதுன்னா எஸ்எஃப்ஐ மட்டும்தான். நீங்க எஸ்எஃப்ஐல ஏற்கனவே தலைமையேற்று வழி நடத்திருக்கீங்க. எஸ்எஃப்ஐ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு படி மேல போய் கல்வி வணிகமயமாதல், அதற்கான இந்த நுழைவுத் தேர்வு முறையவே ரத்து பண்ணணும், என்டிஏவையே ஸ்கிராப் பண்ணுங்க, அந்த தேர்வு முகமையே வந்து ஸ்கிராப் பண்ணணும்னு சொல்றாங்க. அது ஏன் அந்த நிலைப்பாடு? ஏற்கனவே தேர்வு முறை இங்க இருந்தது. இப்போ வந்து கலைஞர் பிள்ளை அதை ரத்து செய்ய சொல்லக்கூடிய இந்திய மாணவ சங்கம் போராடினது, இன்ஜினியரிங் மெடிசன்லாம் என்ட்ரன்ஸ் வச்சு இதெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் என்னன்னா, நீங்க பிளஸ் டூ மார்க்ல இருந்து மதிப்பீடு செய்யுங்க, அவ்வளவுதான் வந்து நம்ம முயற்சி எடுத்தோம். அப்புறம் கவுன்சிலிங் மூலயமா சிங்கிள் விண்டோ சிஸ்டம் டாக்டர் ஆண்டகிருஷ்ணன் எல்லாம் ஒரு உருவாக்குனர். அந்த மெத்தட் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு முயற்சியை வந்து முன்னெடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, உயர்கல்வி என்பது உலக அளவுல முதலாளிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு துறை, அது ஹையர் எஜுகேஷன் என்பது வருமானத்திற்கான ஒரு துறை. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கோச்சிங் சென்டர் உருவாக்குவது என்னன்னா, இந்திய மாணவர் சொல்றது போலன்னா, இதை ஒரு வருமானமா மாற்றுறது எப்படி? இப்ப முதலாளித்துவம் நெருக்கடியில் இருக்கு இல்லையா, அவருடைய நெருக்கடியில மீள்வதற்கு எப்படி வந்து உழைப்பு சுரண்டல், அதே மாதிரி வந்து ஒரு பணியாளர் வந்து நிரந்தரப்படுத்தாம எப்படி ஒப்பந்த பணியாளர், எப்படி ஒவ்வொரு துறையில எப்படி முதலாளித்துவம் தன்னுடைய நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான ஒரு நடவடிக்கை மேற்கொள்கிறதோ, அதே போன்று உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அந்த ஆசாபாசங்கள் அந்த விருப்பங்களை பயன்படுத்திக் கொண்டு நுழைவுத் தேர்வின் மூலமாக அதை பயன்படுத்தப்படுது. அதாவது படிக்கணுங்கிற விருப்பத்தையே லாபம் சம்பாதிக்கிறது, படிக்கிறவனுக்கு இருந்து பீஸ் வாங்குறது மட்டும் இல்ல, விரும்பினாலே நீ இவ்வளவு லட்சம் கொடுங்க. நீங்க ஒண்ணு இல்லை, நீங்க ஒரு 10th பாஸ் பண்ணிட்ட வீட்டு பிள்ளைகளுடைய அப்பா அம்மாவோட மொபைல் நம்பருக்கு அவங்க புருஷன் முறையோ பேசிருக்க மாட்டாங்க, குழந்தை சொந்தக்காரனும் பேசிருக்க மாட்டாங்க. எல்லாம் வந்து கோச்சிங் சென்டர் போன் நம்பர் வாங்கி சார், உங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட்ல பேசுறேன் சார், உங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன் சார், அது கொடுக்குறேன் சார். நீங்க வந்து இங்கிலீஷ் ஒரு ஆங்கில பத்திரிகையில முதல் பக்கத்துல, 2வது பக்கத்துல, 3வது பக்கத்துல விளம்பரம் கொடுக்குறாங்க கோச்சிங் சென்டர்.
நாடு முழுக்க. அப்ப எவ்வளவு பணம் வந்தா ஒரு இரவுக்கு ஒருத்தர் சொல்லிட்டு ஒரு ஆங்கில இதுல சிங்கிள் காலம் இவர் செத்து போயிட்டாருங்க பலத்தத்தை தெரிவிச்சுன்னு அஞ்சலி போடுறதுக்கு 28,000 ரூபாய் நியூஸ் 4 வரி போடுறதுக்கு. ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து 3 பக்கம் ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ் அப்பதான் பத்திரிகை ஆரம்பிக்கிறது. இவ்வளவு வருமானம் கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு லாபம் கிடைக்கும் நீங்க இந்த இது முழுக்க முழுக்க உயர்கல்வியினுடைய இணையக்கூடிய மாணவர்களுடைய ஆர்வத்தை விருப்பத்தை வந்தோம்னா சந்தையில பயன்படுத்த பணம் ஈட்டக்கூடிய வழிதான் இந்த நுழைவுத் தேர்வுகள். ரெண்டாவது மாணவர்கள் எவ்வளவு ப்ரெஷர், நீங்க ஸ்டூடெண்ட் சூசைட்ஸ் பாருங்க அபிஷியலா நம்ம சில இடத்துல பத்திரிகை வருது பல இடத்துல தெரியாம நடக்குறதுல அந்த பசங்களுக்கு வந்து நீங்க வந்து இன்னைக்கு +1 +2 படிச்சு தேர்வுக்கு வர்றத நம்ம வந்து ஒரு SFI மாதிரி அமைப்பு எதிர்ப்பு காரணம் வெறும் வணிக மயத்தை மட்டும் சொல்ல இந்தியாவுடைய இளைய பலம் இருக்கு இல்லையா யங்ஸ்டர்ஸ் மனித பலம் அது ரொம்ப முக்கியமானது. நீங்க தெரிஞ்சோ தெரியாமல் கிராமமா இருக்கணும் நகரத்தா இருக்கலாம் ஒரு பள்ளி மாணவர்கள் வந்து என்னன்னா ஆணோ பெண்ணோ பிசிக்கலான சரி பிரைனா சரி அக்ரெசிவா இருப்பாங்க ஆளுமையோட இருப்பாங்க. அந்த ஆளுமை எப்போ வரும்னா உங்களுக்கு ப்ரெஷர் இல்லாத போதுதான் ஆளுமை வரும். அச்சமற்ற ஒரு மனது தான் சுதந்திரமா பேசும். அப்ப அச்சமும் பயமும் நீங்க நுழைவுத்தேர்வு மூலமா உருவாக்க உருவாக்க நம்ம நாட்டு பதின்பருவத்து மாணவர்களுடைய மனநிலையே வந்துடனா இந்த நுழைவுத்தேர்வு வந்து சீர்குலைக்கக்கூடியதா இருக்கு. எனவேதான் நுழைவுத்தேர்வு என்ற முகமையே இழுத்து மூடணும் என்று இந்திய மாணவர் சொன்னது.